வெல்கம் பேக் குக்கிங் லெஜண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கான வீடியோவில் வந்து பிடி கருண குழம்பு தாங்க அது வந்து வே தோல் நீக்கி வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை தாங்க இதுக்கு தேவை அதே மாதிரி ஒரு லெமன் அளவு கருப்பு புளி ஒரு லெமன் அளவு வெள்ளைப்புளி இது ரெண்டே ஒன்றாவே கரைச்சி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் சட்டியை காய் சட்டி தாங்க வைக்க போகிறேன் இது மீன் குழம்பு ஸ்டைல்லே வைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மணிச்சட்டி காயட்டும் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஆயில் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடுவோம் இதுக்கு வந்து கிழங்கு வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிகிட்ருக்கு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து பெருங்க பெருஞ்சோம்பு அவ்வளோதான் ஆட் பண்ணிக்குவோம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச பொருள் கருவேப்பிலையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு பொரியா நறுக்கின வெங்காயத்தையும் இப்போ நம்ம அந்த எண்ணெயில் போட்டு வேக வச்சுக்குவோம் நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் நான் ஒரு டிப்ஸாக தாங்க சொல்கிறேன் மஞ்சட்டி பயன்படுத்தும்போது எப்பவுமே எப்போவுமே மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள் இது எல்லோருமே நீங்கள் பயன்ப பயன்படுத்தினா நல்லது மஞ்சட்டிக்கு எந்த பாதிப்பும் வராது வெங்காயம் நல்லா வேகட்டும் நல்லா பொன்னிறமாக வெந்த பிறகு தக்காளி பொடியாக ஆல்ரெடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை வந்து இந்த வெங்காயத்தோடு நம்ம ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும் வெங்காயம் தக்காளியும் அதை ஆட் பண்ணிக்கிருவோம் தக்காளி வந்து நல்லா கொலைய வேகணும் நல்லா வெந்த பிற வேகணும் அந்த வெங்காயத்தோடு நல்லா குழைய வேகட்டும் தக்காளி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் நல்லா கி நல்ல எண்ணெயிலே வேகட்டும் வெந்த பிறகு இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உ உப்பு கல் உப்பு தாங்க கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் மீன் குழம்பு ஸ்டைலே தான் மீன் குழம்புக்கு பச்சை மிளகா போடுவோம் இதுக்கு நான் பச்சை மொழா போடல மீன் குழம்பு எப்படி மணி சட்டில் வச்சு மறுநாள் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அதே மெத்தடில் தாங்க இருக்கும் பாருங்கள் இது கலர் கடுக்கறக்காக ஒரு வெறும் மிளகாத்தூள் வந்து ஒன்று ஒரு ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அது போட்டால் அந்த எண்ணெயிலே வெந்த பிறகு பாருங்கள் அவ்வளோ ஒரு கலரும் கொடுக்கும் அந்த கலரை பார்த்தாவே விரும்பாதவங்க கூட விரும்பி நல்லா சாப்பிடுவோம் இப்போ வீட்டில் அரைச்ச மசாலாவும் ஒரு ஒன் ரெண்டு ஸ்பூனு ஆயிலில் போ போட்டு கிண்டி விட்டுக்குருவோம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெந்த பிறகு நம்ம கரைச்சி வச்ச புளியையும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிருவோம் மெண் செட்டியில் பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அடுத்து எல்லா புளித்தண்ணியையும் அதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா கரைஞ்சி நல்லா கரைச்சி விடுவோம் இப்போ அதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு பாருங்கள் மீன் குழம்பு எப்படி நம்ம கூட்டி வச்சிட்டு மீன் குழம்பு குச்சோடனே மீன் ஆட் பண்ணுறோம் அது மாதிரியே அந்த கிழங்கையும் நம்ம ஆட் பண்ணணும் எல்லா கிழங்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிருவோம் ஆட் பண்ணிவிட்டு எல்லா கிழங்கையுமே இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டேன் பாருங்கள் இதே மாதிரி போட்டுட்டு இது வந்து கரண்டியில் வந்து கிண்டி விட்டுக்குருவோம் ஏன்னா அந்த கிழங்கு வந்து அப்படியே மண் சட்டியில் உட்காந்துரும் அதனால் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் அந்த அந்த வெறும் மேளாத்தில் போட்டோன்னா எப்படி கலர் கொடுக்குது பாருங்கள் குழம்பு இப்படி கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கிருவோம் இது வந்து கிழங்கு வந்து எந்த கிழங்குமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க டாக்டரு ஆனால் கருணக்கிழங்கு சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடணும் மீன் மீன்னால் அப்பப்போ மிக்ஸ் பண்ண தேவையில்லை கிழங்கு அப்பப்போ மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா மஞ்சட்டியில் அப்படியே உட்காந்துடும் அதை அடிப்பிடிச்சிடும் அதனால தான் அப்பப்போ கிண்டிடுவோம் இப்போ நல்லா மூடி போட்டு மூடி பாருங்கள் எந்த அளவுக்கு மழை மழை நல்லா குதிச்சிருச்சு பாருங்கள் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்